அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் இரண்டாவது பாடம் வரலாற்றை நோக்கி. நம்ம ஏற்கனவே மனித பரிணாமத்தின் தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கற்கால மனிதர்களுக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியல, அவங்களுக்கு எழுத்தை பற்றி எதுவுமே தெரியல, அதே மாதிரி நெருப்பை பற்றி எல்லாம் தெரியல, உலோகங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தீய நெருப்பு வந்து காடுகளில் தீ ஏற்படும் பொழுது நெருப்பு எப்படி உண்டாச்சுங்கிறத வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து குவாட்சைட் அப்படிங்கிற கரண்டு முரடான கற்களை கொண்டு கருவிகள் ஆயுதங்கள்லாம் செஞ்சு தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. சிக்கிமுக்கிய கற்களை கொண்டு நெருப்பை உருவாக்கினார்கள்னு பார்த்தோம். இன்றைக்களுடைய நாடோடி வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் பற்றி தெரியாது. உணவு தேடி எல்லா நிறப்பரப்பிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் கிடைத்ததை சாப்பிட்டு இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். இம்முறையிலான வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை என்று அழைக்கப்பட்டது. விலங்குகளின் தோள்கள், இலைகள், மரப்பட்டைகள் ஆகியவற்றை ஆடையாக அணிந்தனர். அவர்கள் குகைகளிலும் பெரிய மரங்களிலும் பொந்துகளிலும் வாழ்ந்தனர். மனிதர்களோட நாடோடி வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மூன்று செய்திகளை தான் நம்ம பார்க்குறோம். உணவு, உடை, இருப்பிடம். பழங்கால கற்கால மனிதன் இருக்கான் இல்லையா, பழங்கால மனிதர்கள் உணவுக்கு என்ன பண்ணாங்க, உடைக்கு என்ன பண்ணாங்க, இருப்பிடத்துக்கு என்ன பண்ணாங்க, இதுதான் தென் நம்மளோட பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள். ஸோ இந்த மூன்றுக்கும் அவன் என்ன செஞ்சானோ அதை வச்சு தான் அவன் நாடோடி அப்படின்னு சொல்கிறோம். பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் விவசாயம் பற்றி தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வீடெல்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட வேலை தொழிலும் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உணவு தேடி நிலப்பரப்பு முழுவதும் எங்கெங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அலைய ஆரம்பித்தாங்க. இப்படி ஒரு ஒரு இடமாக நாடோடி போல் வாழ்ந்துட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்களோட நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் வீடு இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குது, இந்த ஊரில் இந்த இடத்துல நிலம் இருக்குது, அதை நம்ம டெய்லி பார்த்துக்கணும், இந்த மாதிரி சில காரணங்களுக்காக இல்லை படிக்கணும், ஏதோ ஒரு காரணங்களுக்காக தான் நம்ம ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். பட் அவங்களுக்கு எதுவுமே சொந்தமாக இல்லை அப்படிங்கும்பொழுது அவங்க என்ன பண்ணலை, எங்கேயுமே தங்கலை. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணாங்க, அலைந்து தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழ்க்கை முறையை தான் நாம் நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் பற்றி தெரியல, வேளாண்மை விவசாயம்லாம் தெரியலை. உணவு தேடி எல்லா நிலப்பரப்பிலும் அவங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கங்கே என்னென்ன கிடைக்குதோ அந்த கிடைத்ததை சாப்பிட்டு, அதே மாதிரி இயற்கை மூலங்கள்னு சொல்லப்படுகின்ற ஆறு, ஏரி, குளம், இந்த மாதிரி தண்ணி வரும் இல்லையா, அருவி, இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த வாழ்க்கை முறையை நம்ம நாடோடி வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ஸோ உணவு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது உடை. அப்போ வந்து பருத்தியிலேருந்து நூல் எடுத்து ஆடை நெய்து இந்த மாதிரி போட்டுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ விலங்குகளோட தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஆடையாக வந்து போட்டுப்பாங்க அவங்க மறைச்சிக்கிறதுக்கு. அதே மாதிரி இலைகள், மரப்பட்டைகள், மரத்துலேருந்து உரிய அந்த பட்டை பார்த்துருப்பீங்க, பெருசு பெருசாக இருக்கும் அந்த மரப்பட்டைகள், அதெல்லாம் வச்சு ஒரு ஆடை மாதிரி வச்சு அவங்களே கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ விலங்குகளின் தோள்கள், இலைகள் மற்றும் மரப்பட்டைகள், இதுதான் அவங்க உடுத்தின ஆடை. அடுத்தது மூன்றாவது நம்ம என்ன சொன்னோம், இருக்கிறதுக்கு இடம். அவங்க அந்த காலத்தில் வீடு கட்டுறதுலாம் தொழில்நுட்பம்லாம் தெரியாது. குகைகளிலும் பெரிய மரங்களின் பொந்துகள்லையும் வாழ்ந்தாங்க. ஏன்னா விலங்குகள்கிட்டேருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும், காலநிலை இருக்கு இல்லையா அதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காகவும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, குகைகளிலும் பெரிய மரங்கள் இருக்கும் இல்லையா, அதில் பொந்து மாதிரி இருக்கும். அதில் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குருவி, பாம்பு தான் இருக்கும். ஆனால் அவங்க ஆதி காலத்தில் மனிதர்களே அங்கே தான் வாழ்ந்திருக்காங்க குகைகளில், ஞாபகம் வச்சுக்கோங்க. மரங்களின் பொந்துகளிலும் கற்கள் கூர்மையாக்கப்பட்டு கருவியாக பயன்படுத்தப்பட்டன. இந்த கூர்மையான கருவிகள் விலங்குகளை வேட்டையாட மற்றும் விலங்குகளின் மாமிசத்தை கிழிக்க உதவின. ஸோ ஆரம்ப காலங்களில் அவங்க பயன்படுத்தின கருவிகள், ஆயுதங்கள்னு பார்த்தா எல்லாமே கல் தான். கற்களை நல்லா கூர்மையாக்கி ஷார்ப் பண்ணி தேய்ச்சி என்ன பண்ணுவாங்க, அதை கருவியாக பயன்படுத்துவாங்க. அந்த கருவி எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும், வேட்டையாடின விலங்குகளை கையால் பிச்சு சாப்பிட முடியாது இல்லை, ஸோ அதோடய தோலை கிழித்து உள்ள உள்ளதை எடுத்து சாப்பிட்ணும். ஸோ விலங்குகளின் மாமிசத்தை கிழிக்கிறதுக்கும் இந்த கற்கள் வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு, பயன்பட்டது. அதற்கப்புறமா எலும்புகள், கொம்புகள், கற்கள், விலங்குகளின் தோல், மரங்களின் கிளைகள், குச்சிகள் ஆகியவை கற்கால கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. ஆரம்ப நிலையில் கல்லை மட்டுமே கூர்மையாகி பயன்படுத்திகிட்டு இருந்த காலம் போய் கண்ணில் படுறதெல்லாம் எலும்பாக இருக்கட்டும், எலும்பெல்லாம் ஷார்ப் பண்ணி குத்துனா அவ்வளோதான், எலும்புகள், அதே மாதிரி விலங்குகளோட கொம்புகள், அப்புறம் விலங்குகளோட தோல், மரங்கள்லேருந்து இருக்கக்கூடிய கிளைகள், அந்த கிளையை கூட கூர்மையாக்கி ஒரு கத்தி மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. குச்சிகள், வில்லு, அம்பு மாதிரிலாம் செஞ்சு அது எல்லாமே ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. வரலாற்றில் இந்த வளர்ச்சி நிலை புதிய கற்காலம் என்று அழைக்கப்பட்ட இப்போ நாம் இந்த வளர்ச்சி நிலையை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். நியோலித்திக் ஏஜ். பழங்கால மனிதர்களோட நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது உணவு, உடை, இருப்பிடம் மூன்றையும் பற்றி நம்ம பார்த்தோம். உணவு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு அந்த காலத்தில் பயிரிடுதல் பற்றியோ வேளாண்மை பற்றியோ தெரியாது.
உணவு தேடி அலைந்து திரிந்தார்கள். எல்லா நிலப்பரப்புக்கும் போனாங்க. கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்பட்ட தண்ணி அப்படியே குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த முறையிலான வாழ்க்கை முறை நம்ம நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். விலங்குகளோட தோல் இலைகள் மரப்பட்டைகள் இது எல்லாத்தையும் தான் அவங்க ஆடையாக உடுத்துனாங்க. அவங்க வாழ்கிறத இடம் பார்த்திங்கன்னா குகைகள் மற்றும் பெரிய மரங்களில் இருக்கக்கூடிய பொந்துகள். சரியா? அடுத்தது கற்களை கூர்மையாக்கி அதை கருவியாக பயன்படுத்தினாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மற்ற விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய மாமிசத்தை கிழித்து சாப்பிட்றதுக்காகவும் வேட்டையாடுறதுக்காகவும் தான் இந்த பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலும்புகள், கொம்புகள், கற்கள், விலங்குகளோட தோல், அதே மாதிரி மரங்களின் கிளைகள், குச்சிகள் எல்லாத்தையுமே கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. வரலாற்றில் இந்த வளர்ச்சி நிலை, கொஞ்சம் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த வளர்ச்சி நிலையை தான் புதிய கற்காலம், நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆற்று ஓரங்களில் விவசாயம் பண்ணி அவங்க ஒரே இடத்துல நிலையாக தங்குவாங்க. கால்நடைகள்லாம் வளர்ப்பாங்க. தீப்பொறி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. கரம் மண்பாண்டம்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஒரு ஒரு ஒன்று ஒன்றா அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வளர்ச்சி நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.